Hello friends, in our channel, we will see masala noodles. உளுத்தம்பருப்பு பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா குளிர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் பெப்பர், அடுத்ததாக பேக்கடு நூடுல்ஸில் இருக்கிற நூடுல்ஸ் மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கும்போது நம்ம வச்சுருக்கிற நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மசாலா வச்சு இன்றைக்கி நம்ம மசாலா நூடுல் செஞ்சாச்சு. நாவல் ருசியூரை வயிற்றில் பசியார டபுள் மூன் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.